அனைவருக்கும் மதியமான்களும் குழுமத்தின் வணக்கம் நான் விஜயன் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி டெய்லி சேலஞ்ச் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் டெஸ்ட்டு நைன் அண்ட் டெஸ்ட்டு டென் இந்த ரெண்டுக்குமே ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் டெஸ்ட் பதினொன்னு இன்னைக்கு காலையில் தான் வந்து முடிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டு லெவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு தான் நான் வந்து க்ளோஸ் பண்ண அது வரைக்கும் டைம் இருந்தது எழுத சொல்லியிருந்தேன் நேற்றும் சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து ஈவினிங் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்ணிடுறேன் நினைக்கிறேன் ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தா தான் படிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா அதில் மார்க் இருக்கும் ரேங்க் இருக்கும் அதை பார்த்து கொண்டு கொஞ்சம் என்கரேஜ் ஆகும் படிக்கலாம் கொஞ்சம் ஃபீட்பேக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு பக்கம் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஏன்னா ஒரு பத்து டெஸ்ட் நம்ம எழுதிட்டோம் எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லியாச்சு என்ன மார்க் என்ன ரேஞ்சுக்குள்ள வந்தா குட் எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு திரும்ப திரும்ப அதே ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு சொல்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இதை நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறதா என்ன நடக்குது என்ன மார்க் இருந்தா என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது செல்ஃப் உங்களே வந்து நீங்க வந்து சுய மதிப்பீடு செஞ்சுருக்கணும் செல்ஃப் ரியலைசேஷன் வேணும் அப்படிங்கறத வந்து நாங்க நம்புறோம் அதுதான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம் பட் நீங்க வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் அப்படிங்கிறத தவிர்க்க முயற்சி பண்ணுங்க சரிங்களா இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய மார்க் என்ன அப்படிங்கிறது டெஸ்ட் எழுதி முடிச்சதுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மீறி போனால் ரிப்போர்ட்டுமே அதாவது டெஸ்ட்டுக்கான ரேங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஆறு மணி டெஸ்ட் அப்டேட் பண்ணிணா ஒம்பது பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க்குமே வந்து அப்டேட் ஆயிருக்கும் ஏன்னா அவ்வளோ பேர் எழுதுறதுக்கப்புறம் ஆயிடும் இல்லை மார்னிங் கூட உங்களுக்கு இருக்கும் நான் லாக் பண்ணாத வரைக்கும் ஆல்ரெடி பே பண்ணி இது பண்ணவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்கும் இந்த நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது காட்டாது அதுவும் வந்து அந்த நான் டெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டும் மார்க் ரேங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் சரிங்களா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது இந்த ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுருந்தீங்க நீங்கள் வந்து டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க அது விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களோட ஃபீட்பேக்னால தான் வந்து என்னால் வந்து படிக்கவே முடிஞ்சது அண் சில பேர் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஐம்பது ரூபா கூட பே பண்ண முடியாது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பேசுவோம் சரிங்களா ஒன் பை ஒன் வந்து நம்ம வந்து பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம வந்து டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து அப்டேட் பண்ணலை ரெண்டு டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் எல்லாமே சேர்த்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் நிறைய கொஞ்சம் டீட்டெயிலான அனாலிசிஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அண்ட் என்னென்ன தப்பு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் பார்க்காத புது ரிப்போர்ட்டாக நீங்கள் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரஸன்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும் போது எங்கேயெல்லாம் மிஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு ஸோ இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இண்டிவிஜுவலாக நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போனால் போதும் இல்லாமல் மற்றவங்களை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந் அப்படி பார்க்கும்போது நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அது வந்து நம்மளால கற்றுக்க முடியும் ஓகே சரி அதே போல் நிறைய இடங்களில் நானே சொல்லியிருப்பேன் ரேங்க் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க மார்க் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அது இது வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் கிடையாது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இது சரிங்களா இன்னும் வந்து கொஞ்சம் காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்வுகள் அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க மற்ற எந்த விஷயங்கள்லையும் நெகட்டிவாக யோசிச்சு ஓ இவ்வளோ பேர் எழுதுறாங்க இவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க நம்ம இவ்வளோ தான் எடுக்கணும் நம்மளால் முடியாத போல் இருக்கு நமக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும் போல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க நீங்களும் அந்த ஹார்ட் ஒர்க் போடுங்க இன்னொரு ரீசன் நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க இல்லை தேர்வுகளை ப்ராப்பராக டைம் கொடுத்து எழுதியிருக்க மாட்டீங்க ஓகே இது படிக்கிறது ஒரு நாள் ஆகணும் ஒரு நாள் எடுத்து தான் ஆகணும் ஓகே அண்ட் அதே போல் நல்ல மார்க் எடுத்தவங்கலாம் ஏன் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே படிச்சிருக்கலாம் இப்போ ரிவைஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கலாம் இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நீங்கள் புதுசாக உள்ள வந்தவங்களா இருக்கலாம் இப்போ தான் படிக்கிறீங்க இல்லை உங்களால் வந்து இவ்வளோ தான் வந்து படிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து ஆனால் என்ன சொல்கிறது ஒரு பத்து மணி நேரம் கொடுத்த எல்லோராலேயும் படிச்சிட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் இரு அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் நீங்கள் எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காதிங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் வந்து வச்சிக்கோங்க சரிங்களா ப்ளீஸ் உங்கள் வீட்டுக்குள்ள பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கிங் லாக்டவுன் அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரோடுக்கோ வெளியே கிடைக்கும் எங்கேயும் போக சொல்லலை ப்ளீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நடக்கிறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க வெளியே போய் ஓகே மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணாமல் ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து மென்டலாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியாகுங்க ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ இதை பாருங்கள் ஸோ ரிப்போர்ட் வந்துவிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் நம்பர் நைன் மேக்ஸ் செட்டு டூ சரிங்களா பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருந்தோம் மொத்தம் எட்நூற்றி முப்பத்தி ஒரு பேர் வந்து எழுதிருக்கீங்க ஸோ இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டூ ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் பட் இந்த வீடியோவை அட்லீஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸாவது காது கொடுத்து கேளுங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் அவ்வளோ நேரம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ தேவைப்படுறோம் பாருங்கள் ஏன்னா படிக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் ரேங்க் தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஓகே அண்ட் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும் நான் பண்ணால் தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு தேவைப்படுது அதனால தான் இந்த வீடியோவும் கொடுக்குறோம் நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா கூட போதும் சரிங்களா மொத்தம் எட்நூற்றி முப்பத்தி ஒரு பேர் எழுதிருக்கீங்க ஆவரேஜ் ஸ்கோர் முப்பது கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதில் இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது இதுதான் வந்து இந்த டெஸ்ட்டோட ஆவரேஜ் மார்க் சரிங்களா அதாவது மேக்ஸில் முப்பது கொஷனுக்கு இருபத்தி ஒரு மார்க் ஆவரேஜாக ஆவரேஜ் மார்க்காக சொல்ல முடியும் எழுதுனங்களை வச்சு ஆவரேஜ் பண்ணி பார்த்தா சரிங்களா அண்ட் ஒன் ஹவர் டைம் கொடுத்துருந்தேன் முப்பத்தி நாலு நிமிஷம் ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படிலாம் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஃபிட்டுன்னு சொல்ல ஒரு ரொம்ப நல்லா படிச்சுங்க ரொம்ப ஸ்பீடாக படக்கூடியங்க மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு எயிட்டீன் மினிட்ஸாவது இந்த டெஸ்ட்டை வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் சரிங்களா அந்த டைம் எடுத்துக்கும் சரிங்களா அப்படின் தான் என்னோடய கால்குலேஷன் சரிங்களா ஸோ அந்த டைமுக்கும் கீழே நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டை அதாவது இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே போய் உங்கள் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துருக்கீங்கன்னு காட்டும் அதில் ஸோ இந்த டைமிங் கீழே நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபிட்டே கிடையாது உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷினை படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது ஸோ உங்கள் முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பேஷன்ஸ் ஸோ அது கிடையாது பொறுமையே இல்லை அப்படின்னா எப்படி எக்ஸாம்ஸில் வந்து தெளிவாக கேள்வியை படித்து பதிலளிப்பீங்க ஒன்று உங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த கேள்வி தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அதனால் கட கடை கடைன்னு ஆன்சர் பண்ணேன் மட்டும்தான் உண்டு மற்றபடி இந்த தேர்வுகளை நீங்கள் இந்த டைமிங்குள்ளே எழுதுறது அப்படிங்கிறது சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே அதனால் உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் ஒழுங்காக டைமை யூஸ் பண்ணுங்கள் ஒன் ஹவர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒன் ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ண சொல்லணும் நீங்கள் முப்பது நிமிஷம் கூட எழுதுங்க அது உங்களுடைய டேலண்ட் நான் எதுக்காக ஒன் ஹவர் கொடுக்குறேன் புதுசாக படிக்கிறவங்க ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக அந்த டைம் கொடுக்குறோம் ஆன்சர் மனப்பாட் மட்டும் இந்த டெஸ்ட்டை மட்டும் எழுதிட்டு போகிறீங்களா எப்படின்னு எனக்கு தெரியல ஓகே சரி இப்போ வந்து ஸ்கோருக்கு வருவோம் ஸோ குட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி இருந்து முப்பது வரைக்கும் நான் வந்து குட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் டிஃபைன் பண்ணுறேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஏ கிரேட் அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாங்க சரிங்களா ஏ கிரேடில் இருபத்தி ஏழுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ கிரேடு தான் ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ கிரேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு முந்நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் வந்து ஏ கிரேடில் இருக்காங்க ஓகே ஸோ இந்த மார்க்குக்குள்ளே இவங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே வந்து படிக்க கூடிய நபர்கள் பின்னாடி வந்து கிரேட் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா எஸ் ஏ கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொரு பேர் பி கிரேடில் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ சி கிரேட் வந்து நைன்ட்டி த்ரீ அண்ட் டி கிரேட் தேர்ட்டி எயிட் இ கிரேட் டுவெண்ட்டி சிக்ஸ் சரிங்களா இந்த ஏ கிரேட் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிறீங்க இந்த டெஸ்ட் வந்து எட்நூறு பேர் எழுதிருக்கீங்கன்னா ஸோ முந்நூற்றி ஐம்பது பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க அண்ட் இதுலேயும் சில என்ன சொல்கிறது மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க சரி அதெல்லாம் நான் வந்து நான் கணக்கில் வைக்கல ஓகே ஸோ இருந்துட்டு போகிறாங்க பட் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லாவே படிச்சிட்ருக்கீங்க தைரியமாக படிங்க நீங்கள் வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் ஸ்கோர் டுவெண்ட்டி ஃபைவ் டு டொண்ட்டி செவன் அண்ட் இதெல்லாம் நான் வழக்கமாக சொல்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஸோ நீங்கள் நீங்கள் இந்த ரேஞ்சில் தான் இருக்கீங்க நீங்கள் குட் அண்ட் வெரி குட் குள்ளேயே தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க ஸோ உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் ஒரு டெஸ்ட்டும் அது அதை பொறுத்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு வந்து பண்ணுறதா இருக்கலாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ரேஞ்சுக்குள்ளே மாறி மாறி வந்துட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வேலை நீங்கள் எப்பயுமே இதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனா ஒரு டைம் வந்துட்டால் போதும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் தொடர்ந்து அந்த இடத்த தக்க வைக்கணும்னா நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க அவங்க மார்க் வந்து வாங்க 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 அவங்க மேலே போவாங்க நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் விட்டிங்கன்னா போவீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மார்க்லையும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரேஞ்சு டுவெண்ட்டி டூ டூ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சொல்கிறேன் இதுதான் இது நான் மார்க் வச்சு மட்டும்தான் சொல்கிறேன் டைமிங் ஃபேக்டர்லாம் நான் முன்னாடி வீடியோலேயே மேக்ஸுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதலாம் படிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தைந்து கேள்விகள் இருபத்தைந்துக்கு இருபதுக்கு மேலே கண்டிப்பாக எடுத்தாகணும் தான் மேக்ஸில் யார் வந்து ஃபுல் மார்க் மேக்ஸிமம் அவங்களால என்ன எஃபர்ட் போட்டு எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எய்ம் பண்ணுங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும் எய்ம் பண்ணுங்க ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோராக இருக்கலாம் குரூப் டூவாக இருக்கலாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பூஸ்ட் அப் மார்க்ஸ் அப்படியே கொஷின் கேட்பாங்க அப்படியே வாங்க முடியும் சரிங்களா அப்படி லட்டு மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மார்க் இங்கே வந்து இருபத்தஞ்சு மார்க் வேறு எங்கேயும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஓகே ஹரியில் எவ்வளோ கேட்பாங்க பால் டீவ் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது ஓகே அதெல்லாம் ஒரு கெஸ்ட்டு தான் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் பத்து கொஸ்டினு கேட்கலாம் ரெண்டு கொஸ்டின் கேட்டு விட்டுட்டு கூட போகலாம் வேறு ஏதாவது பார்ட்டில் வந்து அதிகமான கேள்விகளையும் கேட்கலாம் இப்படி தான் கேட்கணுன்னு சொல்லிட்டு எங்கேயும் ப்ளூ பிரிண்ட்லாம் நமக்கு வந்து டிஎன்பிசிக்கே கிடையாது ஆனால் மேக்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது சரிங்களா அங்கே வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மேக்ஸில் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணவங்க எக்ஸாம்ஸு கிளியர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் டெய்லியுமே கூட நீங்கள் ப்ராக்டிஸில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஒன் ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் படிங்க எங்கே எங்கே தப்பு பண்ணியிருக்கோங்கிறதை அனலைஸ் பண்ணிக்கோங்க நான் தான் சொல்லியிருக்கேன் லேட்டஸ்ட் முடிஞ்ச அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் படிக்கிறீங்க என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டீங்க சரிங்களா ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் கிட்டே நீங்கள் வந்து நிற்கிறீங்க நீங்கள் உங்களோட இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வேணும் டைம் கொடுத்து நீங்கள் படிக்கதாக இருக்கலாம் டெஸ்ட் எழுத இருக்கலாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வாங்க அது பழக்கப்படுத்திக்கோங்க சரிங்களா புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்போ படி படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் உங்களை இதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க இந்த மார்க் வாங்குறதுக்கும் சரி இல்லை டெஸ்ட்டுக்கு இந்த மார்க்கு கூட விட்டுருங்க உங்களை நீங்களே எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் போன டெஸ்ட்கு இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இந்த டெஸ்ட்டில் நம்மளால் இவ்வளோ தான் வாங்க முடியுமா எந்த கொஸ்டின் தப்ப ஏன் தப்பு அப்படிங்கிறதால கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மற்றவங்களாம் சொல்லவே வேணாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட வாங்கலை அப்படின்னா என்ன சொல்கிறது நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து சரி பார்த்துக்கலாம் விடுங்க டெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது படிக்காமல் வந்து எழுதுறீங்க இல்லையா ஸோ அந்த கேட்டகரியை சார்ந்தவங்களாக இருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தோணுது சும்மா எழுதி விடுவோம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க சரி கொஷின்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் கொஷின் அப்புறம் மட்டும் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குலாம் ஆசை இருக்குது என்னது படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க என்னது படிக்கணும்னா புக் எடுத்து வைக்கணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே நோட்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யார் இதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறது ஆனால் உங்களுக்கு வந்து மார்க் வரணும் வேலை வேணும் இப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு நீங்கள் அதுக்கான எஃபர்ட் கொடுக்கணும் உண்மையை சொல்லப்போனால் அதுதான் சரிங்களா ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள் நாமலாம் வந்து என்ன பண்ணுறது படிக்கணுமா வேணாமா எல்லாமே கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க அந்த ஒரு டபுள் மைண்டடாக இருக்கீங்க இல்லையா படிக்கலான்னு ஒரு தோணும் சரி இப்போ யார் படிக்கிறது எக்ஸாம்ஸ் வரப்போது அப்புறம் படிச்சிக்கலான்னு தோணும் இல்லை நம்ம வேறு ஏதாவது பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு தோணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் பட் இதுதான் உண்மை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கீங்க ரியலைஸ் பண்ணிக்கோங்க நான் முன்னாடி சொல்கிறவங்களுக்கு தான் நல்லா படிக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து படிக்கிறத விட்டுட்டு வெளியே போயிருக்காங்க அப்புறம் ஒரு மறுபடியும் திரும்பி ஒரு மாதமோ ஒரு பத்து நாள் ஒரு வாரம் கூட விடுங்க விட்டிங்கன்னா எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா நீங்கள் எப்படி படிச்சுட்டு போகிறீங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து என்னால் படிக்க முடியுது அப்படிங்கிறது கண்டினியூவாக வச்சுக்கோங்க அப்படியே குறைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் வந்துடும் இப்போ நானே வந்து ரெண்டு நாள் வீடியோ போடலன்னு வச்சுக்கோங்க இந்த ரிப்போர்ட் கொடுக்கல ஒரு நாள் போடல அடுத்த நாளும் போடுறதுக்கு தோண மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம போடலன்னு சொல்லியிருந்தோம் அதை பண்ணல அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனிக்காக பண்ணோன்னா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா அப்போது டெய்லியும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சு தான் எங்களுக்கு இருக்கும் நாங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதிகமான நேரம் தான் நாங்களும் உழைச்சாகணும் ஏன்னா நீங்கள் படிக்கக்கூடிய அதே போஷனை நாங்களும் படிக்கணும் அதுலேருந்து கேள்விகள் எடுக்கணும் டெஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணணும் டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க அதோட முடிஞ்சது பட் அதுலேருந்து நாங்கள் இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏகலில் இவ்வளோ பேர் இருக்கீங்க மொத்தம் அறுநூற்றம்பது பேரை நான் லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன் ஓகே ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லாவே வந்து நீங்கள் பண்ணுறீங்க கடைசியில் வந்து ஒரு இரநூறு பேர் எடுக்க தான் செய்யும் நான் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கல ஓகே இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் அந்த ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நம்ம டெஸ்ட்டில் வந்து வந்து எழுதி எழுதி பார்க்குறவங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா தான் எழுதிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்மாக வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அண்ட் அந்த நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இருக்கணும் இன்னும் தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா கீழே வந்து ஒவ்வொரு மார்க்குலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஸோ தேர்ட்டி மார்க் அப்படிங்கிறது சிக்ஸ்டி ஃபோர் வந்து இதில் வந்து இருக்காங்க ஸோ டுவெண்ட்டி நைன்லேயே நைன்டி ஒன் ஒவ்வொரு மார்க்லையும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது

சரிங்களா ஸோ அது கீழே வர வர பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக வர்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது நல்லா படிக்கிறவங்கெல்லாம் வந்து ஆவரேஜாக நீங்கள் வந்து எப்பயுமே இந்த இந்த மார்க் எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து எல்லாேருமே எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இவங்கள தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க நீங்கள் இதுக்குள்ளே போகணும் ஒரு மார்க்கில் நீங்கள் எவ்வளோ பேருக்கு பின்னாடி இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒரு நாலு மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பேருக்கு பின்னாடி இருக்கீங்க அதாவது எழுதின எட்நூறு பேர் டெஸ்ட்டில் எட்டாயிரம் பேர் டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு பின்னாடி போவீங்க எட்டு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா எவ்வளோ பேருக்கு பின்னாடி போவீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா குரூப் ஃபோர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுகிறாங்க இருபது லட்சம் கிட்ட வந்து எழுதுகிறாங்க எல்லாருமே படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஓகே சரி ஒரு ஒரு லட்சம் பேர் நல்லாவே படித்து எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுடைய ஒரு சரி எண்பதாயிரம் பேருக்கே வச்சுக்கோங்க ஓகே எவ்வளோ பேருக்கு பின்னாடி போவீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா படிக்கணும் மற்றவங்களாம் சும்மா இதை எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பேர் பின்னாடி போவீங்க அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க வேலை வந்து கிடைக்க போகிற வேக்கன்சிஸ் வந்து ஒரு எட்டாயிரம் வேகன்சிஸ்க்குள்ளே தான் வரப்போகுது அப்போ அதுக்குள்ளே வரணும் ரேங்க் ரேங்க்க்குள்ளே வரணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன் இந்த ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் ஒவ்வொரு மார்க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதெல்லாம் மார்க் வாங்கணும் மற்றவங்களாம் வந்து சும்மா வந்து பத்து மார்க் கீழே வாங்கணுங்க அவங்கள கணக்கிலேயே சேர்த்தல ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு முந்நூற்றம்பது பேர் வந்து முன்னாடியே இருக்காங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து இருக்காங்க இது ஒரு அஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து படிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இருக்குது காம்படிஷன் பார்த்துக்கோங்க என்ன நிறைய பேர் வந்து லாக்டவுன் வீட்டில் இருக்காங்க படிக்கிறாங்க அப்படிங்கலாம் இருக்குது இன்னும் ரீசன்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட மதிப்பெண்கள்லாம் பார்த்துக்கோங்க கீழே இருக்குது என்னோடய ரேங்க் என்ன என்ன கிரேடில் இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து அடுத்த ரிப்போர்ட் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் படிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் டெஸ்ட்டு டென் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நைன் யூனிட் நினைக்கெலாம் யாரும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் நாங்கள் உங்களுக்கு ஃபிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்து படிக்க சொல்லி இது இதுதான் படிக்கணும் இந்த போர்ஸுங்க இது ரொம்ப முக்கியம் இதை படிங்க கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட் இதை கூட எழுதுறதுக்கு விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியல ரைட் முப்பது சாரி நாற்பது கொஷின்ஸ் கொடுத்து வந்தோம் இருபத்தி ஏழு உங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு மொத்தம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பேர் எழுதியிருக்காங்க நான் பத்து பதினோரு நிமிஷம் எடுத்திருக்கீங்க நானே வந்து உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தேன் ஏன்னா எழுத முடியும் மேக்சிமம் கூட ஒர்க் அவுட் பண்ணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சீக்கிரமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் ஒரு இருபத்தி ஏழு பேஜ் அதுலேயும் கண்டென்ட் இருக்கக்கூடிய கண்டெண்ட்டாக நீங்கள் படிக்கக்கூடியது நோட்ஸாக எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ரிப்பீட்டடாக தான் இருக்கும் லெசன்ஸ் நான் கொடுத்தது இந்தியாவில் உங்களுக்கு வந்து கல்வி வளர்ச்சி அப்படின்னு கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன போர்ஷன் தான் நாலு லெசன் கொடுத்தது தான் உங்களுக்கு நாலு லெசன் சரிங்களா ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஒரு ரெண்டு லெசன் அந்த மாதிரி தான் வந்து கணக்குலேயே நான் வந்து வைக்க முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் படிக்கிறது ரொம்ப கம்மியான ஒரு போர்ஷன் தான் ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணக்கூடிய இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் டைரெக்டாக இங்கே வந்துடுறேன் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் எல்லா டெஸ்ட்டுக்கும் அதே தான் அப்ளை ஆகும் சரிங்களா அண்ட் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா இப்போ இந்த ஏ கிரேடில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் ஸோ தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் நாற்பது மார்க் எடுத்தவங்க ஒரு ஏழு பேர் இருக்கீங்க ஓகே ஸோ சின்னதாக அங்கங்கே ஏதாவது கொஷின் கரெக்ஷன் இருக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா இதில் வந்து நூ ஏ கிரேடில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பி கிரேட்டில் ஒன் எயிட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க அதாவது மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பேர் இருக்காங்க சீக்ரேட்டில் சீக்ரேட்ல எவ்வளோ டுவெண்ட்டி எயிட்டில் இருந்து தேர்ட்டி ஒன் வரைக்கும் அதில் வந்து ஒரு நூற்றி எண்பத்தோரு பேர் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே இந்த மார்க் எல்லாமே ரொம்ப நல்லா இவங்கெல்லாம் வந்து நல்லாவே படிச்சுட்டு இருக்காங்க குட் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ண அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா கூட போதும் ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னும் பண்ணல இருக்கிறதே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதை 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 விட்றாமல் பண்ணீங்க அப்படின்னாவே போதும் சரிங்களா ஸோ இதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் இம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சரிங்களா அதாவது இந்த டி அண்ட் இ கிரேட் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு கிரேடு தெரிஞ்ச கூட போதும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஒவ்வொரு மார்க்கில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது நீங்கள் எங்கேயும் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் நான் வந்து டிஃப்ரெண்டாக தான் கொஷின்ஸ் எடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக ரைட்டா தன் கீழே இருக்கிறவங்களாம் பாருங்கள் ஸோ இந்த பதிமூணு பேர் ஸோ இந்த இந்த நம்பர்ஸ் என்ன சொல்கிறது இந்த எஃப் கிரேடில் வரீங்க இல்லையா எஃப் கிரேடில் வரா இந்த நூற்றி இருபது பேர் என்ன சொன்னேன் இல்லையா இருக்காங்க இந்த மாதிரி வந்து இவங்க ரொம்ப கம்மி அது இந்த டெஸ்ட்டில் ஏன் கம்மியான எனக்கு தெரியல அண்ட் இந்த இ கிரேட் வரைக்கும் தான் இருக்குது இந்த ஒரு ஒன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆசைப்படுறவங்கன்னு சொன்னோம் இல்லையா உங்களுக்கு ஆசை இருக்குது பட் நீங்கள் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் இன்னும் போடுறது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா அண்ட் இவங்களை கூட அந்த இந்த ஃபிஃப்டீன்க்கு மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் கொடுக்குறோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட வாங்க முடில டுவெண்ட்டி ப்ளஸ் எடுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சேஜ் மார்க் கூட எழுதுனேன்னு அப்படி நீங்கள் இது என்ன ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்கு இது நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க சரிங்களா பாருங்கள் சிங்கிள் டிஜிட்டில் வாங்கணும் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ படிக்கிறீங்க யாரும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரீங்க ஒரு விஷயம் என்னென்ன உங்களை தப்பு சொல்கிறேன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்துகிட்ருக்கீங்க அந்த நம்பர்ஸ் வந்து கம்மியாகிட்டுருக்கு அதாவது சும்மா எழுதுறவங்க நான் எல்லா ரிப்போர்ட்டுமே இதில் கொடுத்துட்டேன் சோ இந்த ஒன் ட்வெண்ட்டி அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்த டெஸ்ட்ல எவ்வளவு பேர் இன்னும் கம்மியாக எஃப் கிரேட்ல இருந்து எவ்வளவு பேர் வந்து கம்மியாக எனக்கு இதில் வந்து ஜீரோ வரணுங்க இப்போ கொரோனா கவுண்ட் ஜீரோ வரணுங்க அந்த மாதிரி வந்து நீங்க இந்த எஃப் கவுண்ட்ல வரவங்க ஜீரோ ஆகணும் எல்லாருமே வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ணணும் நான் இதுக்குள்ள வந்து யாரையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பாக்குறேன் சரிங்களா அப்படி வந்தா ரொம்ப சந்தோஷம் படிங்க ஆல் தி பெஸ்ட் சரிங்களா சோ இதுக்கான ரிப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன் டெஸ்ட் நைன் அதே போல் டெஸ்ட்டு டென் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இந்த ரேங்க்குள்ள இருக்கிறவங்க பேர் வந்து இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அது தொடர்ந்து எழுதிட்டு இருந்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் என்னால் சில பேர் நேம்ஸ் வந்து பார்க்க முடியுது எழுதுங்க ஓகே கண்டினியூஸாக எழுதுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ரொம்ப நேரம் வந்து இந்த ஃபீட்பேக் வந்து கொடுத்தாச்சு அடுத்த டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இல்லை பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் போடுறேன் இதுக்கான பிடிஎப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அண்ட் வெப்சைட்டில் இருக்குது ஓகே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் படிங்க ரெடி ஆகிக்கோங்க தேங்க் யூ